1946 ஆந்திராவில் பிறந்த நிர்மலா 1950 மச்சரேகை படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி 1964 பார்கவின் நிலையம் மலையாள படம் மூலம் ஹீரோயின் ஆனார். அடுத்த ஆண்டே விஜயவாகினி ஸ்டுடியோ அதிபர் பி. நாகிரெட்டியார் தான் தயாரித்து இயக்கிய எங்க வீட்டு பெண் படத்தில் விஜயன் நிர்மலா என ஹீரோயினாக தமிழுக்கு அறிமுகம் செய்தார். இந்த படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போதே நாகிரெட்டியார் உடல்நலம் இல்லாமல் ஓய்வில் இருந்தார். இதை அறிந்த எம்ஜிஆர் அப்போது தனது நான் ஆணையிட்டால் படத்தை இயக்கி கொண்டிருந்த சாணக்கியாவை அனுப்பி எங்க வீட்டு பெண் படத்தை முடித்து கொடுக்க ஏற்பாடு செய்தார். தமிழில் ஞான ஒளி படத்தில் சிவாஜியுடன், என் அண்ணன் படத்தில் எம்ஜிஆருடன் நடித்திருக்கும் விஜய் நிர்மலா பணமா பாசமா படத்தில் இழந்த பழம் பாடலுக்கு ஆடி பரபரப்பாக பேசப்பட்டார். தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் சுமார் 200 படங்களில் நடித்திருக்கும் விஜய் நிர்மலா தெலுங்கில் மிகவும் புகழ்பெற்ற நடிகையாக, கதாசிரியராக, தயாரிப்பாளராக, டைரக்டராகவும் பன்முகத்தன்மையோடு திகழ்ந்தார். 44 திரைப்படங்களை இயக்கி உலகத்திலேயே அதிக திரைப்படங்களை இயக்கிய பெண் டைரக்டர் என்கிற கின்ன சாதனையை படைத்தார் விஜய் நிர்மலா. கடந்த ஆண்டு மறைந்த விஜய் நிர்மலா சமீபத்தில் மறைந்த தெலுங்கு நடிகர் கிருஷ்ணாவின் 2வது மனைவி ஆவார். இன்றைய தெலுங்கு ஹீரோ மகேஷ் பாபுவுக்கு சித்தி. இழந்த பழம் விஜய் நிர்மலாவின் உலக சாதனை இன்னும் எவராலும் முறியடிக்கப்படாத சாதனையாக திகழ்கிறது.